But I would like to இதன் அடிப்படையில் நான் இன்றைக்கு செய்தியை சொல்ல முடி வந்திருக்கிறேன். Some observations that we learn from music, just two or three, and see what, how we can apply that to our spiritual life. இசையின் பகுதி, இசை உலகத்திலிருந்து கண்டுகொண்டதான ஒன்று ரெண்டு காரியங்களை வைத்து எவ்விதமாக ஆன்மீக காரியத்துக்கு இவைகள் பொருந்தக்கூடியவைகளாக இருக்கின்றன என்பதை சொல்ல வாஞ்சிக்கிறேன். Now, the first thing is application to our relationship with God, like prayer. முதலாவது ஜெபம் போன்றதான தேவனோடு நம்முடைய வாழ்வில் உறவு கொள்ளக்கூடியதான காரியங்கள். You know, when you play the keyboard, udanamma ipa keyboard vasta, and you are recording some music, neenga sila isaiya record panna padivu panna, usually we record it onto a computer. Poduva adha computer ku record panuvathundu. There is one kind of a recording called MIDI recording. MIDI, that means it's a kind of a digital language between the keyboard and the computer. ஒரு ரெக்கார்டிங் பதிவு செய்யறது இப்படி இருக்கு, மிடி ரெக்கார்டிங். அது கம்ப்யூட்டருக்கும் கீபோர்டுக்கு இடையே இருக்கக்கூடியதான பதிவின் பகுதிகள். You don't record sound. You might press a note like this, but the sound doesn't get recorded. Certain codes get recorded. இப்படி ஒரு கீ அமுக்கின உடனே இதுல இருந்து பிறக்கிறதான இசை, அந்த சுரம், அது போய் ரெக்கார்ட் ஆகிறது இல்ல, அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு கோட் இருக்கும், அது போய் ரெக்கார்ட் ஆகும். So when you press a note, இப்படி ஒரு நோட்டை அமுக்கும் போது every note has a number. ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். The MIDI code understands that. அந்த MIDI code இந்த நோட்டை விளங்கத்தக்கதான கிரகிக்கக்கூடிய தன்மை உள்ளது. So basically some things are registered in the computer. அடிப்படையா கம்ப்யூட்டர்ல ஏற்கனவே சில காரியத்தை முன்பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. One is, which note are you pressing? முதல் காரியம், எந்த நோட்டை நீ அமுக்குற? This note or this note? In the note. The second thing is, so if you are pressing this note, this is registered as a number. Note number, say 73, is registered in the computer. உதாரணமாக பழுது கை பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டை அழுத்தினா அது நோட் நம்பர் 73 பதியும். Secondly, how hard are you pressing that note? இரண்டாவது அந்த நோட்டை எவ்வளவு அழுத்தமா நீ அமுக்குற? I am pressing it softly. If I press it hard, the sound changes. மெதுவா மிருதுவா அமுக்குனா மெல்லமா சவுண்ட் வரும். So this is called the velocity with which I press a note, hard or loud. அது மெதுவா அமுக்குறோமா வேகமா அமுக்குறோமா, அதாவது அமுக்குதலின் வீச்சை பொறுத்து இருக்கிறது. The next is, when I press a note, how long am I pressing a note? Am I releasing my hand immediately or am I keeping it for a long time? அடுத்தது இந்த அமுத்துறதான விரல அமுத்திட்டு டக்குனு எடுத்துறனா அமுத்தியே கொஞ்சம் பிடிச்சு வைக்கணும். So all these datas are stored as numbers in the onto the computer. இந்த விவரங்கள் அனைத்தும் கம்ப்யூட்டர்ல அது டேட்டாவா அது தொகுப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. In the same way, இது போல when we pray, நம்ம ஜெபிக்கும் போது, when we make a prayer to God, தேவன்ட்ட ஒரு ஜெபத்தை பண்ணும்போது, it goes like a musical note into the presence of God. தேவ சமூகத்த போய் சேரும்போது ஒரு இசை மீட்கக்கூடியதான நோட் போல போய் அங்க சேருது. It is not just mentioned in heaven that a prayer has come up. ஒரு ஜெபம் வந்துருச்சு அப்படின்னு பரலோகத்துல பதிவாகிறது இல்ல. The details of the prayer are documented. அந்த ஜெபத்துக்குள்ள இருக்கிற ஆழமாய் படிந்திருக்கிறவைகளும் பதிவு செய்யப்படுகிறது. For example, how long you prayed? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற? What words you used while you prayed? ஜெபிக்கும் போது என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்துற? The promises that you quoted while you prayed? ஜெபிக்கும் போது எந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்கிற? Whether you fasted and prayed? உபவாசித்து ஜெபிக்கிறியா? Whether the tears came when you prayed? ஜெபிக்கும் போதே கண் கலங்கி கண்ணீரோடு ஜெபிக்கிறியா? How loudly you prayed? பலத்த சத்தமா ஜெபிக்கிற? What was the burden in your heart or the intensity of your prayer? உன்னுடைய ஜெபத்தின் ஜெபம் பண்ணும்போது உன் இருதயத்தின் பாரதம் பாரம் அந்த பாரத்தினுடைய தன்மையும் எப்படி இருக்கு? All this is registered in heaven. இவைகள் எல்லாம் பரலோகத்துல பதிவாகிறது. For example, last Friday we had an all night prayer here. கடந்த வெள்ளிக்கிழமை இங்க நமக்கு முழு இரவு ஜெபம் நடந்துச்சு. When pastor said let's all pray, நாம எல்லாம் ஜெபிக்கட்டும் ஜெபிப்போம் சொன்னபோது about 500 of us prayed together. 500 பேர் நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணோம். Now we sitting here cannot know, we don't know what one of you, each one of you prayed. இங்க உட்கார்ந்துட்டு நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி ஜெபிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
Now if I press one note, இப்போ ஒரு நோட்டை அமுக்கினா, the computer registers it. And the computer அதை அப்படி பதிவு செய்து. But supposing I press 10 notes at a time, ஒரு இடத்துல 10 notes அப்படி அமுக்கினா, still the computer will register everything at what time I at what succession, at what speed, one after the other I play those notes. And the computer appadi irundha kuda endendha notes endendha neram endendha alavu evlavu neram amuthi pidichongra theliva irukkum. Just like one note was played and the details are recorded, the computer will say, it won't say that was too fast, please play slowly for me. Oru note amukkanavane and the computer, சரி அப்ப ரெண்டு மூணு நோட் சேர்த்து அப்படின்னு சொன்னேன், ரொம்ப வேகமாக துரிதமாக செய்யறீர்கள், தயவு செய்து மெதுவாக செல்லவும் செய்யவும் சொல்லார். Whatever speed you record it, it will register, it will receive it. எந்த வேகத்தின் வீச்சிலே நாம் அமர்த்தினாலும் அதே வீச்சிலே அது பதிவாகிவிடும். In the same way, 500 of us praying for one particular point, it won't register in heaven like 500 people prayed. Each one of our prayers, each of our words, each of our intensities, each of our tears are all registered, filed and documented in heaven. இது போல 500 பேர் சேர்ந்து ஜெபிக்கும்போது பரலோகத்தில் போய் 500 பேர்கள் மொத்தமாக ஜெபித்தார்கள் என்று ஒரு பண்டில் போலவே விழுந்து விடாது. ஒவ்வொருவரும் என்னென்ன அளவு, எந்தெந்த விதத்தில், எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி, கண்ணீரோடு எப்படி ஜெபித்தார்கள் என்கிற விவரப்பட்டியலோடு போய்விடும். So at the right time God will give the answer. தக்க சமயத்தில் பதிலை எடுத்து தேவன் கொடுப்பார். Sometimes we may not get the answer immediately. சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்காது. Like in money, we don't spend all the money that you get every month. You save some money for later use. பணம் உங்களுக்கு வர அத்தனை பணத்தையும் உடனே அப்படியே செலவழிச்சிடுறது இல்லை, கொஞ்சம் பணத்தை சேமித்து வைத்து பிற்காலத்தில் படிப்படியாக செலவழிக்கிறீங்க. This is exactly what God does with prayer also. He doesn't answer all the prayer immediately. He keeps some prayer in a savings account to answer it later on. இது போல வந்த ஜெபத்துக்கெல்லாம் உடனே ஆண்டவர் சில நேரங்கள் பதில் கொடுக்கறது இல்ல, வந்த ஜெபத்துக்கு உடனே சில பதில் கொடுக்கறார், சில சேமித்து வச்சு தக்க சமயம் வரும்போது பதில் அனுப்புறார். I'll give you a proof for that. அதுக்கு ஒரு அத்தாட்சி தரேன். One verse in the Bible says, your tears are stored in the bottle. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, நீ விடுகிறதான உன்னுடைய கண்ணீர்கள் எல்லாம் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. What tears? என்ன கண்ணீர்? Not tears of self-pity. சுய அந்தாபத்திலே விடுகிற சிந்துகிற கண்ணீர் அல்ல. That person's always talking against me. அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியே சொல்றான். Those tears won't be stored in a bottle. அந்த கண்ணீர்லாம் கொண்டு போய் துருத்தியில வைக்க மாட்டாங்க. But what tears we shed in the presence of God, those tears are stored. தேவ சமூகத்தில் சிந்துகிற அந்த கண்ணீர் தான் எடுக்கப்பட்டு துருத்தியில வைக்கப்படுகிறது. What does it mean when you say tears are stored? It means your prayer is stored. Not the literal tears. கண்ணீர்கள் துருத்தியில வைக்கப்படுகிறது என்றால் அர்த்தம் எழுத்தின்படி இருக்கிற வடிகிற கண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது இல்லை, உன் ஜெபங்கள் அங்கு அவிதமாக சேர்க்கப்படுகிறது. Why does he store it? Why can't he answer immediately? ஏன் அவர் சேர்த்து வைக்கிறார்? உடனே பதில் கொடுக்கலாமே. Some children know how to fool their parents. Anything they want, they'll cry immediately. Parents will give. சில பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும் எப்படி அப்பா அம்மாவை ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வைக்கணும்னு சொல்லி அழுது அழுதே காரியத்தை சாதிச்சிருவாங்க. But God can't be fooled like that. தேவன் அப்படி ஏமாத்த முடியாது. He'll take these tears and store in the bottle. Why? He knows some later, more important, valuable point of time when this particular prayer has to be answered. At that right time, that prayer will be answered. சில முக்கியமான நேரம் வரும், அந்த முக்கியமான நேரம் வரும்போது இப்பொழுது சிந்தப்படுகிற இந்த கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த நேரத்துக்காக இந்த ஜெபம் சேமித்து வைக்கப்படுகிறது. So don't think when you pray God's not listening to you. ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று நீ யோசித்து விடாதே. He feels it's not the time now to answer. இப்பொழுது இதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தக்க சமயம் அல்ல என்று அவர் தெரியும். We think it's the right time, but he feels later on is better. நம்ம நினைக்கிறோம் இது சரியான நேரம், ஆனா அவர் நினைக்கிறார் இது பின்னால வந்தா நல்லது. And what he feels is always better than what we feel. நம் உணர்வுகள் நினைக்கிறதை காட்டிலும் அவர் நினைப்பது மிகவும் கரெக்டாக சரியாக இருக்கும். There's a very beautiful verse in the Bible. வேதத்துல ஒரு அழகான ரொம்ப முக்கியமான வசனம் இருக்கு. It's in I think in 2 Kings. ரெண்டு ராஜாக்கள் நினைக்கிறேன். First Kings chapter 8 ஒன்று ராஜாக்கள் 8 அதிகாரம் 50 verse 59 59 read it very carefully. நீங்கள் 8:59 First Kings 8:59 முதலாவது ராஜாக்கள் 8 அதிகாரம் 59 கர்த்தரே தேவன்
தமிழ்ல 60 வசனமா இல்ல 59 தான். இரவும் பகலும் என்னுடைய ஜெபம் உன்பாக இருக்கு பாருங்க. அது அடுத்த வசனம் 60. ஓகே ஓகே ஓகே. அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும். அந்தந்த நாளில், at the appropriate time, every now and then, அந்தந்த நாளில், அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள், இந்த நான் விண்ணப்பம் பண்ணினதான இந்த வார்த்தை, these prayers that I'm making now, இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. See, he's not saying, see, the prayer, he wants that prayer to be standing before God all the time, a file on his table all the time, not on the shelf. இவருடைய இந்த விண்ணப்பம் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் அப்படி நின்று கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஃபைல் பண்ணப்பட்டு செல்ஃப்ல வைக்கக்கூடியதானதல்ல, டேபிள்லே காத்து கொண்டிருக்கிறதா இருக்க வேண்டும். So what is Solomon saying? Solomon என்ன சொல்கிறார்? Lord, let this prayer be always before you, so that as the cause or reasons for answering this prayer comes, every now and then you might take from this prayer an answer. ஆண்டவரே, நான் ஏறெடுக்கிற ஜெபம் எப்போதும் மகும்பாக ஆயத்தமாய் காத்துக் கொண்டிருக்கட்டும். இதுக்குரியதான ஏதாவது தேவைகள் அவசியங்கள் வரும்போது இந்த ஜெபம் அதுக்கு பதில் கொடுப்பதற்காக எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கட்டும். So that is what this verses. இதுதான் அந்த வசனம் சொல்கிறது. So our prayers are being stored in heaven like a bank account, like musical notes, and at the right time, like beautiful music is heard, beautiful answers are released for our life. நாம் பண்ணுகிற ஜெபங்கள் பரலோகத்தில் music notes போல, வங்கியின் வைப்பு தொகை போல காத்துக்கொண்டே இருக்கிறது. ஏற்ற சமயம் போது தகுந்ததான தொகையாகவோ அழகான மியூசிக்காகவோ இறங்கி வந்து விடுகிறது. Sometimes musical notes are not beautiful also. சில நேரங்கள்ல மியூசிக்கல் நோட்ஸ் வந்து அழகாவும் இருக்கிறது இல்ல. For example, when you hear it, there is some beauty in it. உதாரணமா இப்ப நான் அடிச்சதான இந்த அழுத்தினத்தை வைக்கும்போது அழகு இருக்கு. But if I play something like, you know there's no beauty in it. See, you all are laughing. Although you may not know music, you know it's not right. இப்ப நான் அமுத்தினதை கேட்கும் போது உங்களுக்கு மியூசிக் தெரியாட்டா கூட அது சரியில்லைன்னு சொல்லி நீங்களே சிரிக்கிறீங்க. What does that mean? Sometimes our prayer also comes like wrong notes before God. சில நேரங்களில் நாம் பண்ணுகிற ஜெபம் கூட ஆண்டவருக்கு முன்னால தவறான நோட்ஸா வருது. There are some times when God expects us to pray something and we pray something else. சில நேரங்களில் தேவன் சில காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புவார், நம்ம வேற ஒரு காரியத்துக்காக புடிச்சு ஜெபிட்டு இருப்போம். For example, if tomorrow is exam, நாளைக்கு exam, and we say pray for a certain person who is sick. நம்ம சில வியாதியா இருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க நாங்க சொன்னா, and everybody starts praying, எல்லாரும் வியாதி இருக்கா ஜெபிக்கும் போது, you pray, Lord, please heal that person, Lord, at the same time my exams also, you must take charge of my exams, Lord, and in the middle that will come, that wrong note will come. நீங்க ஆண்டவரே அந்த வியாதிக்காக ஜெபிக்கிற ஆனால ஆண்டவரே நாளைக்கு எக்ஸாம் இருக்கு ஆண்டவரே அதுக்காக நீர் இப்படியாவது பதில் கொடுக்கணும் ஆண்டவரே சொல்லி இப்படி சொல்லும் போதே அந்த ராங் நோட்ஸ் வந்துடும். So what happens, the oneness of mind is lost. நடக்கிறது என்ன, ஜெபிக்கும் போது இருக்கிற ஒரே மனம் ஒரு மனப்பாடு சிதைந்து விடுகிறது. Why do we have group prayers? ஏன் நமக்கு குழுக்களாக சேர்ந்து ஜெபிக்கிறோம்? Because group prayers become very powerful in the presence of God. ஏனென்றால் குழுக்களாக மொத்தமாக ஜெபிப்போது தேவனுக்கு முன்பாக சக்தி வாய்ந்ததாக எழும்புகிறது. Everyone prays the same point and reaches God with as one file. ஒவ்வொருவரும் சேர்ந்து தேவனுக்கு முன்பாக ஒரே விஷயமாக எழும்பி ஜெபிக்கிறார்கள். At that time a wrong note should not be pressed. அந்த நேரத்தில் ஒரு ராங் நோட்ஸ் வரக்கூடாது. The second thing I want to say, நான் சொல்ல வாஞ்சிக்கிற இரண்டாவது காரியம், in all the songs that we sing, நாம் பாடுகிற அந்த எல்லா பாட்டிலும், every song in the world, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும், is generally in this range. பொதுவா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். That is in this range. உதாரணமாக என் விரல் பிடித்திருக்கிறதான இந்த அளவுக்குள் தான். Between these notes, the entire, every song in this world is sung only within this range. உலகத்தில் பாடப்படக்கூடிய அத்தனை பாடல்களும் இந்த அளவுக்குள் தான் வந்து முடிந்து விடுகிறது. A few songs, very rarely, say maybe 1 in 100 songs, might go a little lower, might go a little higher. இந்த 100 பாட்டுல வேணா ஒரு பாட்டு வேணா இந்த ரேஞ்சுக்கு மேலேயோ கீழேயோ போலாம். Otherwise, in general, every song is within this range. There are some songs which just go about 4-5 notes.
சில பாட்டு நாலு அஞ்சு நோட்ஸ்களே பாட்டே முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் அ சாங் இன் அவர் இங்கிலீஷ் புக் மாரநாதா ஜீசஸ் கம்ஸ் அகைன், இட்ஸ் ஒன்லி 5 நோட்ஸ் த ஹோல் சாங். மாரநாதா ஜீசஸ் கம்ஸ் அகைன்ங்கறதான அந்த பாடல், இதுக்கு ஒரு அஞ்சே நோட்ஸ் தான். நவ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சாங்ஸ் கேன் பி கம்போஸ்ட் வித் இன் தீஸ் ஃபியூ நோட்ஸ். என்னவே எண்ணிக்கை முடியாததான எத்தனையோ பாடல்கள் இந்த சின்ன நோட்ஸ் அளவுக்குள்ளே படிச்சிடலாம். டுடே இன் வி ஹாவ் இன் அவர் ஹிம் புக்ஸ் we have about say 1200 songs in all 4 or 5 languages. நான்கு ஐந்து பாஷைகள் மொத்தமா பார்த்தா இன்னைக்கு நமக்கு 1200 பாட்டுகள் போல நம்மட்ட இருக்கு. Apart from that we have youth meeting songs. இதுக்கு மேல youth meeting songs இருக்கு. Apart from that we have other Christian songs. இது போ மற்ற கிறிஸ்தவ பாடல்கள் இருக்கு. That may be say altogether about 20,000 30,000 songs. எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தா 20,000 to 30,000 பாட்டு இருக்கலாம். If you English say include all the songs ever composed in the Christian world, English songs and other languages, you may have about 1,00,000 songs. ஆங்கிலத்திலும் மற்ற பாஷைகளிலும் இதுவரைக்கும் கம்போஸ் பண்ணப்பட்டதான ஆங்கில பாடல்கள் நாம் எடுக்கும்போது 100,000 பாடல்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். If you take worldly songs, film songs, pop songs, rock songs, it'll be another 15, 20, 30 lakh songs. இப்படி பாப் சாங் ராக் மியூசிக் உள்ளதான சாங்ஸ் இப்படி எல்லாம் எடுத்து எடுத்து உலகத்தில் எல்லா பாட்டையும் சேர்ந்தா 10-15 lakh வரலாம். பட் தேர் இஸ் நோ டைம் வென் யூ சே ஆல் தி டியூன்ஸ் ஆர் எக்ஸாஸ்டட், யூ கான்ட் கம்போஸ் எ நியூ டியூன். இப்படியே பார்த்து பார்த்து பார்த்தா எல்லா ராகம் போட்டு முடிஞ்சிச்சு, இனி பாட்டே கட்ட முடியாது, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ற ஒரு நேரம் வராது. Because every time people are composing new songs and there are new tunes all the time. ஒவ்வொரு முறையும் புதுசா பாட்டு கட்டணும்னு சொல்லி ஏற்றும் போது புதுசு புதுசா வருது. Music was started by God. இந்த இசை தேவனால் உண்டாக்கப்பட்டது. Music is in God himself. இசை தேவனுக்குள்ளே உண்டு. But it was got corrupted by a fallen angel. அது விழுந்து போன தூதனால் அது கெடுக்கப்பட்டது. So music originated from God and this infinite tendency of music shows the infinite tendency of God himself. இந்த இசை தேவனுக்குள்ள இருந்து வந்தது. இந்த இசையின் முடிவில்லாத தொடர்ந்து தொடர்ந்து புதிதாக கட்டிக்கொண்டே போய்கிறதான இந்த தன்மை முடிவில்லாத ஒரு தேவனிடத்திலிருந்து பிறந்தது என்று தேவனை வெளிப்படுத்துகிறது. So just like from a few notes an infinite some number of songs can be composed. சில நோட்ஸ்களை வைத்துக்கொண்டு எண்ணிக்கடங்காத இருக்கிறதான நோட்ஸ்களை நாம் செய்வது போல just from a few verses in the Bible so many sermons are being preached. இது போல வேதத்தில் இருக்கிற ஒரு சில வசனங்களை வைத்துக்கொண்டு எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். You can take just one verse in the Bible and if God reveals it, he'll reveal an ocean of truths from it. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தேவன் அதிலிருந்து வெளிப்படுத்தலை கொடுப்பார் என்றால் சமுத்திரம் அளவாக நீ பேசிக்கொண்டே இருக்கலாம். But in this world not all are musicians. இந்த உலகத்தில் எல்லாரும் மியூசிக் வாசிக்கிறவங்க இல்ல. All can't compose songs. எல்லாரும் பாட்டு கட்ட முடியாது. But everyone can receive revelations from the Bible. ஆனால் ஒவ்வொருவரும் வேதத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற முடியும். All won't have a musical sense, but all should have the sense of getting revelations from the Word of God. எல்லாருக்கும் இசை ஞானம் இசை உணர்வு இல்லாத இருக்கக்கூடும். ஆனால் வேத வசனத்தின்படி இருக்கக்கூடிய அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கத்தான் வேண்டும். Let me ask you, ஒன்று நான் கேட்கிறேன். When you read the Bible, நீங்க பைபிள் படிக்கும்போது, what was the last time you got a revelation from the Bible? வேதத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட கடைசி வெளிப்படுத்தல் எந்த நேரம்? See, there are, this is a keyboard. இது keyboard. This keyboard doesn't sing songs by itself. You have to play songs. இந்த keyboard தானா பாட்டு பாடிட்டு உட்கார்ந்திருக்காது. நீ வந்து இதை வாசிக்கணும், அப்ப சத்தம் வரும். This has a tune within it, but it won't sound till you depress the note. இந்த கீக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு. நீங்க போய் அதை அழுத்துற வரைக்கும் அந்த சத்தம் சுரம் வெளியே வராது. In the same way, every verse in this Bible is like music. இது போல வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒரு மியூசிக் போல. And as you play, just like new songs come from the keyboard, new revelations will come from the Word of God. நீங்கள் வாசிக்கும் போது புதிய புதிய இசைகள் கீபோர்ட்ல இருந்து வருது போல வேத வசனத்திலிருந்து புதிய புதிய வெளிப்படுத்தல்கள் வரும். All cannot play the keyboard, but all can read the Bible, all can have revelation. எல்லாரும் கீபோர்ட் வாசிக்க முடியாது, எல்லாரும் பைபிளை வாசிக்கலாம், ஆனா எல்லாரும் வெளிப்படுத்தல் எடுக்கலாம். As I have told you before, நான் முன்னே சொன்னது போல, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிறப்பான். Gospel according to St. Matthew. மத்தேயு சுவிசேஷம். No, don't open now. I'm saying the gospel according to St. Matthew. Matthew's visitation proceeded out of the mouth of God 2,000 years ago.
இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டவைகளாக அது பதிந்திருக்கிறது. So that is what proceeded already. அது புறப்பட்டவைகள். But when you read the gospel according to St. Matthew, மத்தேயு சுவிசேஷத்தின்படி இப்ப வாசிக்கும் போது நியூ டியூன்ஸ் வில் கம் அவுட் ஆஃப் இட். இதிலிருந்து புதிய புதிய ராகங்கள் வரும். நியூ ரெவலேஷன்ஸ் வில் கம். புதிய வெளிப்படுத்தல் வரும். That is what proceedeth out of the mouth of God. அதுதான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறவைகள். And that is how we live. Man shall live by that which proceedeth from the mouth of God. இப்படித்தான் மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைக்கிறான். So when you read the Bible, நீங்க பைபிள் படிக்கும் போது pray 1 minute, Jesus, I'm going to read the Bible, please speak to me. இயேசுவே, நான் வேதத்தை வாசிக்க போகிறேன், என்னோடு பேசுவையா என்று ஒரு நிமிடம் ஜெபித்து படியுங்கள். It will take some time to get a tune. அந்த ராகம் டியூன் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் எடுக்கும். Some verse will touch you when you read the Bible. நீங்க பைபிள் படிக்கும் போது ஏதோ சில வசனம் உங்களை தொடும். Keep thinking of it. அதையே யோசிங்க. When you travel, நீங்க பிரயாணம் பண்ணும்போது, in your free time, உங்களுடைய சும்மா இருக்க நேரத்தில், just think, let that verse come into your mind every now and then. நீங்க அப்படி யோசிக்க யோசிக்க அதே ஒவ்வொன்றும் உங்க மனசுக்குள்ள எழுமட்டும் எண்ணங்களா. You will see your mind branching off from that verse to give you new revelations. உங்களுடைய மனது அந்த வசனத்திலிருந்து புதிய வெளிப்படுத்தலை பெற கிளைகள் படர விடுவதை பார்க்கலாம். That becomes the food for the soul. அது ஆத்மாவுக்கு ஆகாரமாய் மாறிவிடும். So please, that is very important. Reading the Bible is not so important. Reading the Bible and getting revelations is important. பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்ல, பைபிள் படித்து வெளிப்படுத்தலை எட்டுவதுதான் முக்கியம். If you really read the Bible with interest, loving it, நீங்க பைபிள் உண்மையாகவே நேசித்து நேசித்து ஆர்வத்தோடு படிக்க படிக்க, it will be very difficult to read 2 chapters or 3 chapters a day. ஒரு நாள்ல 2-3 அதிகாரம் கூட படித்து தாண்டுவது கஷ்டம். Because God will start speaking to you from here and there. If you take trouble and write notes, you won't be able to cross it. தேவன் நீங்க படிக்கும்போது இங்கு மங்குமாக இருந்து பேச ஆரம்பித்து விடுவார். அந்த நேரத்தில் வருகிற வெளிப்படுத்தலை நோட்ஸாக எழுத வேண்டும் என்றால் எழுதி அடக்க முடியாது. Thirdly, மூன்றாவது, in music there are different kinds of ragas, as you say in Tamil. Music isaiyila tamilla solluvathu pola pala vidhamana ragangal irukkirathu. In English they call it scales, in Tamil it's called ragas. Aangilathila scales endrum tamilla ragam endru solvom. For example, this is one scale, that's one scale. Udaranamaga ippozhudhu vaasithathu idhu or ragam, that's another scale. Ippa vaasithathu innor ragam, that's another scale. இது வேற ஒரு ராகம். So there are different kinds of scales, and in those notes only songs will be sung. பலவிதமான ராகங்கள் இருக்குது. கட்டப்படக்கூடிய பாடல்கள் இந்த ராகத்தின் ஊடாக தான் கட்டப்பட முடியும். For example, there was a song called Vetri Vaalvai Thedi Odi and Naadi Alaindidum Nanba. That song is composed in a particular scale. உதாரணமா வெற்றி வாழ்வை தேடி ஓடி அழிந்திடும் நண்பா சொல்லி பாடல் உண்டு. அது ஒரு குறிக்கப்பட்ட ராகத்தில் கம்போஸ் பண்ணப்பட்டது. This year's song மாயமான மண்ணின் வாழ்வு, that is composed in another scale. மாயமான மண்ணின் வாழ்வில் என்கிற இந்த வருஷத்தில் கட்டப்பட்ட வாலிப முகாமின் பாடல் இன்னொரு ராகத்தில் கட்டப்பட்டது. Now what do these ragas create? Why are they different scales? ஏன் இந்த ராகங்கள் என்று சொல்லும்போது வித்தியாசப்பட்டவைகளாக இருக்கின்றன? அவை என்ன செய்கிறது? Different scales are made for different moods. பலவிதமான ராகங்கள் பலவிதமான மனநிலையின் பக்குவத்துக்கு உண்டாக்கப்படுகிறது. Some scales are made to make you sorrowful. சில ராகம் உன்னை துக்கமான அந்த உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு வைக்கிறது. Scales are made to take you away from where you are into some deep thought. சிலர் ராகங்கள் நீ இருக்கிற இடத்திலிருந்து ஆழமா சிந்திக்கிறதுக்கு உன்னை யோசிக்க வைக்கிறதுக்குனே இது கொண்டு போகும். Some scales are made to make you happy. சில ராகங்கள் உன்னை சந்தோஷப்படுத்தும் மகிழ்விக்கும். Some scales are made to be sung early in the morning. சில ராகங்கள் அதிகாலையில் இதை பாட வைக்கணுங்கிற மாதிரி தோன்றும். We also have songs that should be sung only in the funeral, songs that should be sung in the weddings, songs that should be sung early in the morning for praising. We have different kinds of songs for different occasions. நமக்கு கூட சாவுக்கு பாடுற பாட்டு, கல்யாணத்துக்கு பாடுற பாட்டு, காலையில பாடுற பாட்டு, இப்படிலாம் நிறைய பாட்டு பிரிச்சு வச்சுக்கிறோம். So songs, tunes, scales have moods. இப்படி இந்த ராகங்கள் இதில் வந்தாகிற சுரங்கள்
உனக்கு மனநிலையில் ஒரு பக்குவமான உலகத்தை சிருஷ்டித்து விடுகிறது. I will call that the spirit of the song. It creates a kind of spirit in you. நான் சொல்ல வேண்டும் என்றால் அந்த பாடல் உனக்குள் ஒரு விதமான ஆவியை உண்டாக்கி விடுகிறது. Songs related to rock music will make you rebellious, angry. ராக் மியூசிக்கில் சேர்ந்ததான இந்த பாட்டுகள் எல்லாம் உன்னை கோபமூட்ட வைக்கும், முரட்டாட்டம் உள்ளவனாய் மாற்றும். Film songs will try to make you carnal. சினிமா பாடல்கள் உன்னை மாம்சிகமான இச்சை பொருந்தின ஒரு ஆளாய் மாற்றிவிடும். There are different spirits behind different songs. ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னால வித்தியாச வித்தியாசமான ஆவிகள் இருக்கிறது. It's the same with the word of God also. கர்த்தருடைய வசனத்திலும் இதேதான். When we speak the word of God to you, தேவனுடைய வசனத்தை எடுத்து உன்னோட பேசும்போது, when you read the word of God, கர்த்தருடைய வசனத்தை படிக்கும்போது, there's a verse in the Bible like this. It's in John chapter 6. யோவான் 6 அதிகாரம். Is it verse 63? The words that I speak to you, they are spirit and they are life. 63 63. வேப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. The words that I speak to you, the word of God, they are spirit and life. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. That means it should create a certain spirit in you. அது அர்த்தம் உனக்குள் ஒரு விதமான ஆவியவே உண்டாக்கிவிடும். When we speak about Calvary, கல்வாரியை குறித்து பேசும்போது, immediately tears should come in our life. It should create a sorrowful spirit in us. உடனே நமக்கு துக்கமான கண்ணீரின் ஆவியை உண்டாக்குது. So behind the word of God, there are different spirits that are created. இப்படி கர்த்தருடைய வசனத்துக்கு முன்பாக சிருஷ்டிக்க கூடியதான சில பகுதிகள் இருக்கு. For example, godly sorrow. உதாரணமாக தேவனுக்கு ஏதுவான துக்கம். In the Bible there are some psalms, at the end of some words you will hear, you will see the word Selah. சில வசனங்கள் பைபிள் இருக்கு, அந்த வசனத்தின் முடிவில் சேலா அப்படிங்கறத பார்க்கலாம். What does that mean? அதென்ன? The psalms were songs actually. அந்த அவைகள் பாடல்கள், கீதங்கள். So these songs, when the word Selah comes, that means you have to stop before reading, going to the next stanza or verse. சேலா இந்த வார்த்தை வந்தவுடன் அர்த்தம், அடுத்த வசனத்துக்கு போய் பாடலாய் போவதற்கு முன்பாக stop பண்ணு. It's a musical pause. அது இசை சம்பந்தமான சிறிய இடைவேளை. So there are some songs where you have to really think, stop and think. சில பாடல்கள் வந்து உண்மையாகவே நீ யோசிக்க நின்னு. There are some words where you have to really stop reading the Bible and just keep thinking of that particular verse. சில வசனம் வாசிட்டே போயிட்டு சில வசனம் வரும், அப்ப நீ வாசிக்கிறது நிறுத்திட்டு வாசித்து அந்த வசனத்தையே கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்க்கணும். There are some verses that hit you as warning. சில வசனங்களுக்கு உன்னை ஒரு எச்சரிப்பா வந்து உன்னை தாக்கும். You might be in a very, what do you say, carnally jolly mood. நீ மாம்சிகமான இன்பத்துக்குள்ள ஜாலியா இருப்பீ. But at that time some word of God will strike you that will make you serious and attentive. அந்த நேரத்துல கர்த்தருடைய வசனம் சில உன் மேல தாக்கி உன்னை ரொம்ப கவனமா ஈர்ப்பா இருக்க செய்யும். So that spirit in that word is changed your mood now. அந்த வசனத்துக்குள்ள இருக்கிற ஆவி உன்னுடைய மனநிலை பக்குவத்தையே மாத்திவிடும். You may come here condemned. நீ ஒருவேளை நீயே உன்னை ஆக்கினைக்குள்ள தீர்த்து உதவாக்கரம் சொல்லி உட்காந்து உட்கார்ந்துருப்ப. But suddenly a word of faith comes and lifts up your spirit and you go back with a hope. திடீர்னு விசுவாசத்தின் ஆவி உண்மையில வந்து இறங்கும். நீ புதிய நம்பிக்கையோடு கூட புறப்பட்டு போவார். See that, so the word of God is able to change our spirits. இப்படி கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆவியை மாற்றக்கூடியதாக இருக்கும். So when we speak the word of God to you, we are not just speaking philosophy. கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது அர்த்தம் தத்துவத்தை வந்து அள்ளி கொட்டுறோம் அல்ல. The words that God speaks to us, they are spirit. They can change our moods, they can lift us up, they can make us sober, they can make us think, they can bring us to tears, and they are life. It makes us live forever. கர்த்தருடைய வசனம் பேச பேச அது உங்களை தெளிவுள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய் மாற்றுகிறது, யோசிக்க வைக்கிறது, உங்களை விழிப்புள்ள ஜனங்களாக மாற்றி விடுகிறது. So when we go to heaven, பரலோகத்துக்கு நம்ம போகும்போது, our life itself becomes music. நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாடலா மாறி, our functioning, நம்முடைய செயல்பாடுகள், the way we work and serve in heaven. பரலோகத்துல போய் நம்ம வேலை செய்யறது, சேவை செய்யறது, when I serve, that will be a particular musical note. நான் சேவை செய்யும் போது ஒரு குறிக்கப்பட்ட மியூசிக்கல் நோட்டா வரும். When Pastor Manasseh serves, this will be another musical note. Pastor Manasseh ஊழியம் செய்யும் போது, சேவை செய்யும் போது அது இன்னொரு வித்தியாசமான நோட்ஸா வரும். In eternity, when you all serve God, that will be different musical notes.
இதில் நம்ம எல்லா நீங்கள் எல்லாரும் ஊழிய செய்வது வித்தியாச வித்தியாசமான நோட்ஸா வரும். அண்ட் தட் வில் பி த மியூசிக் ஆஃப் ஹெவன். அதுதான் பரலோகத்தின் இசையாய் முடிந்து விடும். தேர் வில் பி நோ ராங் நோட்ஸ் அட் ஆல். அங்கு ஒரு தவறான நோட்ஸுமே இருக்காது. நவ் ஐ டிட்ன்ட் கோ டு கிளாஸ் டு லேர்ன் த கீபோர்ட். இந்த கீபோர்டை கத்துக்கிறதுக்கு நான் கிளாஸ்க்கு போனதே இல்லை. பட் தட்ஸ் வை வென் ஐ பிளே ஐ ஆஃபன் மேக் மிஸ்டேக்ஸ். ஆகவே தான் நான் பிளே பண்ணும்போது அடிக்கடி தப்பு விடுவேன். பிகாஸ் தேர்ஸ் அ வே டு பிளே, தேர்ஸ் அ மெத்தட் டு டிப்ரஸ் யுவர் ஃபிங்கர்ஸ். உங்களுடைய விரல்களை அழுத்தி எடுப்பதில் அதுக்குன்னு ஒரு விதம் இருக்கு. தேர் இஸ் அ one finger for one note, you can't change fingers, but I don't know all that, so I play the wrong note with the wrong fingers, and finally I'll be pressing two notes together when every now and then. ஒரு இடத்துல ஒரு நோட்ஸ் அமைக்கிறதுக்கு இந்த குறிக்கப்பட்ட விரல் தான் வைக்கணும். ஆனா எனக்கு இத அறிந்திருக்காதபடியால ராங் நோட்ஸ் அமைக்கணும். ஒரே நேரத்துல ஒரு விரல வச்சு ரெண்டு நோட்ஸ் அமைக்கிறேன். But those who go to class, அந்த கிளாஸ்க்கு போறவங்க, see after 7-8 years, 7-8 வருஷம் பிற்பாடும் they can play, they can slide through the keyboard without pressing a wrong note. ஒரு தவறான நோட்ஸ் கூட போகாத அளவுக்கு அப்படியே இந்த நோட்ஸ் சரி அப்படியே போவாங்க. That's what's going to happen in heaven. பரலோகத்துல நடக்கிறது அதுதான். God is giving us exercises in life today. இன்றைக்கு வாழ்க்கையில பல விதமான பயிற்சிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Today we are those fingers. நாம் தான் அவருடைய அந்த விரல்களாக இருக்கிறோம். And sometimes now we are permitted to make wrong notes. இப்போ நம்ம தவறான நோட்ஸ் அமைக்கிறதுக்கு கூட அனுமதி கொடுக்கப்படுகிறது. As we rectify our lives. நம்முடைய ஜீவியத்தை சரிபடுத்த சரிபடுத்த. As we humble ourselves. நம்மை தாழ்த்த தாழ்த்த. And confess that to the Lord our wrong notes. நம்முடைய தவறான நோட்ஸ் எல்லாம் கர்த்தர்ட்ட அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண. And when we get to heaven. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது will be beautiful music. அழகான ஒரு மியூசிக்கா இருக்கும். In this world, இந்த உலகத்துல, if I play the keyboard, நான் கீபோர்ட் வாசித்தா, and someone else plays another instrument, மற்ற வேறொரு இசைக்கருவி வாசித்தா, we'll all try to be as loud as possible. I want mine to be heard. என்னுடைய கீபோர்ட், என்னுடைய இசைக்கருவி தான் சத்தம் ஜாஸ்தி வரணும் சொல்லி எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். Everybody makes becomes equal in volume. There's no beautiful music there. ஒவ்வொருவரும் சத்தத்துல சமநிலையா குடிக்கணும் சொல்லி விரும்புவோம். அதனால எழும்புகிறதான அந்த ஓசையில இனிமே இருக்காது. There are some instruments that should be in the foreground, there are some instruments that should be in the background. When together they come, that's what beautiful music. சில இசை கருவிகளுடைய இசைகள் முன்னணியில் இருக்கணும், சில பின்னணியில் இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து பொருந்தும் போதுதான் அழகான இசை பிறக்கும். இட்ஸ் த சேம் திங் இன் ஹெவன். பரலோகத்திலும் இதே காரியம் தான். In heaven there'll be no pushing forward. Give me a chance. Why are you standing all the time in front? பரலோகத்துல போய் கீபோர்டு வாசிக்கும் முதல்ல இசைக்கறி வாசிக்கும் எனக்கு சான்ஸ் கொடு, ஏன் ஜஸ்ட் கே முன்னாலே நிக்கிறார், வழிவிடு வழிவிடு அப்படி கிடையாது. வாட் எவர் சர்வீஸ் வி டூ ஃபார் காட், தேவனுக்கு எந்த சேவை செய்தால், வெதர் இட் பீ இட்ஸ் பிஹைண்ட் தி சீன் சம்வேர் ஹிடன், வில் டு இட் வில்லிங்லி ஃபார் காட். அது எங்கேயுமே யாருக்கும் தெரியாம மறைந்திருக்கிற ஒரு சேவையா இருக்கட்டும், பொறுப்போடு செய்வோம். If we practice that here in heaven, we'll be beautiful music. அதையே இப்பொழுது இந்த பூமியிலே பயிற்சி செஞ்சிட்டா பரலோகத்தில் மிகவும் அழகான இசையா எழும்பும். May God help us to be part of that music in heaven. பரலோகத்தில் இருக்கிறத அந்த இசையின் பங்கும் பாகமாக மாறுபடி தேவன் தான் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Shall we close our eyes 1 minute? ஆண்டவரே, நம் மூடு கூடையிட விடுவாராக. May the Lord deal with us. எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில் wrong notes நம்ம அமைக்கிறோம். How many times we have pressed wrong notes in our life? நம்முடைய வார்த்தை, our words, நம்முடைய தவறான எண்ணங்கள், our wrong intentions, நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், the desires of our hearts, யாருக்குமே தெரியாத இருக்கிறதான நம்முடைய உள்ளான உணர்வுகள், our inner passions which nobody knows. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், whatever anything be, நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ராகம் என்று ஒன்று இருக்கிறது. There is something called a scale in everything. அதுக்குள்ளதான் நம்ம போக வேண்டும். We have to be within that scale. கர்த்தர் சிநேகிக்கிற ஒரு பரிசுத்தம் என்கிற ஒரு ராகம் இருக்கிறது. There is a scale called the holiness which the Lord loves. ஆண்டவருடைய அளவாகிய மனத்தாழ்மை என்கிற ஒரு ராகம் இருக்கிறது. There is a scale called the humility of the Lord. தேவனுடைய அன்பு என்கிறதான ராகம் இருக்கிறது. There is a scale called the love of God. இந்த ராகத்துக்குள்ளே நாம் ஓடும்போது தான் அழகான ஒரு ஒவ்வொரு தேவ சமூக கொண்டு வர முடியும். We can bring the presence of God only when we be within that scale. நீ உன்னுடைய ஆபீஸ்ல,
in your office, unde college la, in your college, unde palli kudathila, in your school, ipdi pettadana and ragathukulli un vaalkai nee seidukondirukkumbodhu, when you live your life in within that scale, and the office la unde seyalpaadugal ellam parisuthamana oru mayamai marividum, then all that you do in that office will be holiness. Unde office la oru vele vesithanamum vecharamum kaamavigaramum asuthamana chandaiyum kolsuladhalum ulladana oruvar irukkalam, anal nee poi pesa pesa nee unde dealing nala and கொஞ்ச நேரத்துக்குள் பரிசுத்தத்தின் அலைகள் அங்கு வீச ஆரம்பித்து விடும். Your whole office might be full of abomination and filth and fornication, but when you go and speak there, there will be a transformation in a short while. நான் என்று பேசிக்கொண்டு கர்வத்தையும் மூர்க்கத்தையும் தங்களுடைய சுயநலத்தை குறித்தே பேசுகிறவர்கள் இருக்கட்டும், ஆனால் நீ தாழ்மையினால் நிறைந்ததான அந்த இசையாக நீ இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்குள் பெருமை உள்ளவர்கள் எல்லாம் கீழே இறங்கி வந்து ஒருவருக்கொருவர் தாழ்த்தி கீழ்ப்படி ஆரம்பித்து விடுவார்கள். Everybody might be so full of ego saying I, but when you play the music of humility, within a short while all their pride will be brought down and they will obey. தன்னலம் புரிந்தவர்களாக எத்தனையோ பேர் இருக்கும்போது தெய்வீகமான அன்பினே நீ சேவை செய்ய நிக்கிரியை செய்ய ஆரம்பிக்கும் போது தெய்வீக when so many people are selfishly doing their work, when you show the love of God and sacrifice yourself, that place will be filled with the God love of God. Lord, change my heart, change my mind, O God. I want to be within that scale, Lord. Give me new revelations, O God. Lord, that holiness should be new every day. ஒரு பழைய தாழ்மை அல்ல, not the new old humility, பழைய அன்பு அல்ல, the old love, பழைய விசுவாசம் அல்ல, the old faith, ஒரு மறுரூபத்தின் புதிதாக்கப்பட்ட தன்மை இருக்க வேண்டும் ஆண்டவரே. Help me Lord to have a renewal in my life. புதிதான டியூன் பறக்கிறது போல, புதிய புதிய வகைகள் வருகிறது போல, புதிய புதியதான தெய்வீகமான செயல்கள் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. New tunes are born, let new works, divine works be wrought in my life. ஒரு நாளும் நான் பழமையாக இருக்க கூடாது ஆண்டவரே. I don't want to be old any time, Lord. புதிதான வெளிப்படுத்தலால் என்னை நிரப்பும் ராஜா. Fill me with new revelations, Lord. ஆண்டவரே, எத்தனை பேர்கள் இருந்தாலும், no matter how many might be அத்தனை பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. Make me a bridge that can link people together. ஆண்டவரே, நான் இப்படியாக நான் என் வாழ்க்கையே ஒரு பாடலாக மாறட்டும் ஆண்டவரே. Lord, let my whole life be a song. நற்கிரியை செய்வதற்கு, to do good works, கிறிஸ்து இயேசுவுக்குள், let me be a person who is in Christ. நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் என் வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு பாடலாக ஏற்றப்பட்டு அது நித்தியத்திலே ஒரு கீதமாக அது பாடப்படட்டும் ஆண்டவரே. Let it become a composed song in this life and a whole song when I go into eternity. இந்த வாழ்க்கையிலே நான் சரியாக கம்போஸ் பண்ணப்படட்டும் ஆண்டவரே. Let me be composed well in this life. இந்த உலகத்தின் ஓட்டத்தை நான் முடிக்கிற நேரத்தில், when I finish my race, என் வாழ்க்கை உன்னதமான தேவனுக்கு முன்பாக நித்தியத்திலே திறந்து வைக்கப்படும்போது, when my life is opened in eternity before God, ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருக்கிற பாடலாக இது இருக்கட்டும் ஆண்டவரே. Let it be that song that no one can sing. அது முழு நித்தியமும் அதை பார்த்து பார்த்து ஆசையாயுமை புகழட்டும் ஆண்டவரே. All eternity seat and praise you in joy. இந்த பூமியிலே நான் வாழும்போது என்னுடைய வாழ்க்கையின் இசையானது நான் ஒவ்வொருவரும் திரும்பி திரும்பி பார்க்கத்தக்கதாக உம்முடைய அன்பினால் நிறைந்து உம் பக்கமாக இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கட்டும் அப்பா. Let my heart be filled with your love so that I can allure others with the music that I make in eternity. ஆண்டவரே, என்னை மாற்றும், change me Lord, என்னை மாற்றும், change me Lord, என்னை சரிப்படுத்தும், set my life right, oh Lord. ஆண்டவரே, யார் யார் ஒப்புக் கொடுக்க வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you want to surrender? The Lord wants to change you. Power of God is descending. ஆண்டவரே, எப்போதும் நான் என்னுடைய வாழ்க்கை இதுதான் முன்னாக வர வேண்டும் என்று வாஞ்சிக்காமல் நீர் என்னை இருத்தி வைக்கிற அந்த இடத்திலே நான் தங்க எனக்கு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஒவ்வொரு பகுதிகளும் பூமிக்குரியதான நன்மைகளை தேடாமல் உம்முடைய சித்தத்துக்குள்ளேயே தங்க எனக்கு உதவி செய்யும் சுவாமி. Lord, let me not look for earthly good and let me not come down from the level to which you have called me to be. Help me to be in your will. யார் யார் வாஞ்சிக்கிறீங்களோ, all those who desire கத்தனிக்குனே மாற்றுபடி வாஞ்சிக்க, the Lord wants to change you. உன்னை கெட்டராகம் உள்ளதான வாழ்க்கை இன்னைக்கு அழகான வாழ்க்கையாக மாற்ற போகிறார். That music with the wrong notes in your life, he wants to make a beautiful life. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஒரு கூட கேட்க சகிக்க கூடாத இருக்கிறதான ஒரு வாழ்க்கையாக பாடலாக நான் இருந்தேன், இன்றைக்கு உம்முடைய ஆவிக்குரிய தன்மையால் மிருகேற்றப்பட்டு எல்லாரும் உம்மை புகழக்கூடியதான வாழ்க்கையாக என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. Till now I have been a life that no one could even bear to hear, but make me a life
O Lord, that everyone would love to hear. All those who desire this. Lord is dealing with you. Lord is changing you. Lord is sanctifying your life. Lord is changing you. Those who believe. Whatever path you go through. Lord is changing your life. His power is descending. Lord is changing you. Oh, the fire is coming down. Fire is coming down. Let us all surrender to Him. Let's be changed with power. Let's be filled with new life. Those who desire. Praise you, Jesus. Abhishek, Hiranagattam, Vallamai, Hiranagattam. Hallelujah. Don't think it will take days for the Lord to change you. அவர் ஒரு நொடி திருப்பி வைத்தால் போதும். In one moment he can change your heart. கோளையை போல ஓடி போன மறுதளித்துக் கொண்டிருந்த பேதுரு ஆண்டவருக்கு அந்த வல்லமையான ஒரு சாட்சியாக அப்போஸ்தலனாக மாறிவிட்டார். That coward Peter who was running away became an apostle, a powerful testimony for the Lord. சகிக்க முடியாத கேட்க முடியாத ஒரு பாடலாக இருந்ததான் அவருடைய வாழ்க்கை. அனைவரும் அறிந்து வாசிக்கக்கூடிய ஒரு நிருபமாகவே மாறிவிட்டது. His life which was a detestable song became a lovable tune. இதே கர்த்தருனை தொடுகிறார். Oh, the Lord is touching you. கர்த்தருனை மாற்றுகிறார். Oh, the Lord is changing you. If you believe. இதோ ஒரு வல்லமை இறங்குகிறது. Here comes the power. அக்கினி இறங்குகிறது. Here comes the fire. கர்த்தருடைய நெருப்புனை தொடுகிறது. The fire of God is touching you. அசுத்தத்தின் கட்டுகளை கர்த்தர் மாற்றுகிறார். Lord is taking away filth from you. நீ விரும்பினால். If you desire. நீ விரும்பினால். If you desire. கர்த்தருடைய மகிமையை காண்பாய். You will see the glory of God. நீ விசுவாசித்தால். If you believe. கர்த்தருடைய மகிமையை காண்பாய். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வாதுகிறார். The spirit of God is moving. கர்த்தருடைய வல்லமை ஆசீர்வாதுகிறார். The spirit of God is moving. அதிகாரமுள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி விட்டது. மெதுவான ஒரு பாடலை பாடபோகிறோம். நான் மாற வேண்டும், நான் சரியாக வேண்டும் என்கிற வாஞ்சை துடிப்பு இதய கதறல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Lord, I want that desire in my, that yearning in my heart. என் ஆவி உம்முடைய ஆவியை கூப்பிடட்டும் ஆண்டவரே. Let my spirit call to you, Lord. மானானது நீரோடைகளை மாஞ்சிப்பது போல என் இதயமே நோக்கி கதறட்டும் ஆண்டவரே. Let my heart pant after you just like a deer pants after you. சமுத்திரத்தை நோக்கி நதி ஓடி 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 சென்று விழுவது போல நான் ஓடி 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 என் இதயம் உண்மையிலே விழட்டும் ஆண்டவரே. Just like a river runs to the sea, let my heart run towards thee. இப்பொழுது விடிய விடிய முடி ஜாமக்காரன் காத்திருப்பது போல என் இதயம் உமக்காய் காத்திருக்கட்டும் ஆண்டவரே. பாடல் பாடும்போது நிரப்பு கொடுத்துக் கொண்டேன். Thank you.
கர்த்தருடைய பாதத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். எங்கள் வாழ்க்கை இவ்விதமாக இப்பொழுது ஒரு பாட்டாக இயற்றப்பட்டு நித்தியத்திலே ஒரு அழகான கீதமாக மாறப்போகிறது. அதற்காக எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு நேரம் கூட ஒரு சாதாரணமாக ஜீவித்து விட முடியாது. ஏனென்றால் எங்கள் எண்ணங்கள் எல்லாம், எங்கள் நினைவுகள் எல்லாம், எங்கள் வாஞ்சைகள் எல்லாம், எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அது ஒரு பாடலாக இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒன்று, அது சரியான விதத்தில் அமைய வேண்டும், அல்லது நித்தியமே சகிக்க முடியாதிருக்கிற விதத்தில் அமைந்து விட வேண்டும் அப்பா. ஆகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்களை ரட்சிப்பு நிறைவேற உதவி செய்யும் சுவாமி. எங்களுக்கு நேரிடுகிற சூழ்நிலைகள் அனைத்தையும் சாதக சக்திகளாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். இதுவரை நாங்கள் தவறாக செய்த வாழ்க்கையில் உண்டாகின எல்லா நஷ்டத்தையும் இழப்புகளையும் கேவலமான அவலட்சணமான காரியத்தை நீ மாற்றிவிடும் ஆண்டவரே. ஜீவனாலைகளை நிரப்பும் அப்பா. உடைய பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது ஒவ்வொரு ஆபீஸும், ஒவ்வொரு காலேஜும், ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் இயேசுவின் பரலோக இனிமையான இசையாய் ஜனங்கள் கேட்கத்தக்கதாய் இவருடைய வாழ்க்கையும் ஆவியினால் மெருகேற்றப்பட்டிருக்க உதவி செய்யும். மீதியான நேரம் கூடரும் எல்லா துதிகனமையுமே உமக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான எப்பொழுது வந்தாலுமே சந்திக்க ஆயத்தத்தோடு ஆவலோடு இருக்க பலன் தாரும். மீதியான நேரம் கூடரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். சில அறிவிப்புகள். 24ஆம் தேதி அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் பவனிகள் நடக்கும். ஒன்று சென்ட் தாமஸ் மோட்